அந்த மாதிரி அகம்புறன்றதை சிம்பிளாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது பார்த்தேன். ஸோ அகம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம என்ன குறிப்பிடுறோம் அப்படின்னா எனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்குள்ளே என்ன எண்ணம் வருது, என்ன உணர்வு வருது அப்படின்றத நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு வகையில் பேசியோ இல்லை என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன்லையோ இல்லை செயல்லையோ ஏதோ ஒரு காமிச்சா தானே உங்களுக்கு தெரியும். நான் எனக்குள்ளே ஓடுற விஷயங்கள் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலன்னா உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல. அப்போ நம்ம அகம்னு நம்ம மீன் பண்ணுறது எனக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான், இதை தான் அகம்னு சொல்கிறோம். ஸோ இதை போய் சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, பேசுகிறது, உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணுறது, செயல்பாட்டில் ஈடுபடுறது, செயலில் ஈடுபடுறது, அதெல்லாமே புறம். ஸோ அங்கே தான் வந்து எனக்கு மாற்றி வச்சு, சப்போஸ் எனக்கு கோவமே வந்ததுன்னா கூட உங்ககிட்ட ஓகே சார் அப்படின்னு சாதாரணமாக கூட பேசி முடியும் இல்லையா. அதை நான் இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னோடய அறிவு சொல்லிடும், டக்குன்னு அதை சாஃப்ட் பண்ணி பேச முடியும். இதெல்லாம் என்னோடய வேலை, என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அது என்ன வரணும் என்ன வரக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னோடய கண்ட்ரோலில். ஸோ சிம்பிளாக பார்த்துட்டோன்னா எனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், வெளியில் தெரியாத விஷயங்கள், அது மட்டுமே தான் அகம். வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் தெரியுது அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்லையே, அதெல்லாமே புறம் சார்ந்தது. ஈவன் திங்கிங் கூட நம்ம புறத்தில் சேர்த்துலாம். ஏன்னா அதுவுமே நானே பண்ணுற விஷயங்கள், புறத்துக்காக தான் திங்க் பண்ணுறோம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறேன். அந்த அர்த்தத்தில் எடுத்திங்கன்னா அதையுமே சேர்த்துடலாம். ஸோ இப்படி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், அகம்புறம்ன்ற கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை. வெளியில் யாருக்கோ ஏதோ ஒன்று வெளியில் செயல்படனா அது புறம், அவ்வளோதான். எனக்குள்ளே நான் ஏதோ பண்ணிட்டுருக்கேன்னா எனக்கு யாருக்குமே தெரியாமல் எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்கா, அது அகம், அவ்வளோதான். அதை டீல் பண்ண தேவையில்லை, இதை டீல் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டால் சிம்பிள் ஆகிடும்.